Hi children, welcome to our art and craft. Okay, wow. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா இது மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஓகேவா சில்ட்ரன்? அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா தேவை. ஓகேவா சில்ட்ரன்? ஸ்ட்ரா எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ராவை சென்ட்ரலில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி பல்லு பல்லாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா விரித்து விட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1 ரூபி காயின் எடுத்துக்கோங்க. அந்த 1 ரூபி காயினை வச்சு இந்த மாதிரி சுற்றியும் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா நீட்டாக அழகாக கட் பண்ணிக்கோங்க. 1 ரூபி காயின் வச்சு இந்த மாதிரி பாருங்கள், நான் எந்த மாதிரி காமிச்சிருக்கனோ அந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிசர்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா சில்ட்ரன்? இப்போ நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருக்கா. இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எண்டில் மட்டும் இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு பெட்டல் மாதிரி கிடச்சிருக்கா நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு 5 பீசஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 5 பீசஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, க்ளூ கம் போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் என்ன மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரியே பாருங்கள், நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இல்லைனா வந்து சீக்கிரம் வந்து அது விழுந்துடும். ஓகேவா? நல்லா இந்த மாதிரி நல்லா ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி ஒட்டுறேனோ அதே மாதிரியே இந்த மாதிரி க்ளூ கம் போட்டு நல்லா அழகாக ஒட்டி விடும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஃப்ளார் ஷேப் கிடைக்கும். ஓகேவா சில்ட்ரன்? பாருங்கள் நான் எந்த மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளார் ஷேப் கிடைக்கும். இல்லைனா அந்த ஷேப் கிடைக்காது, அப்புறம் நல்லாயிருக்காது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். அந்த 5 பீசஸையுமே நல்லா ஒரு ஃப்ளார் மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அதோட எண்டில் ஒரு அந்த கடைசியாக பண்ணும்போது 2 எண்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஃப்ளார் கிடச்சிருக்கு பாருங்கள். இது ஸ்ட்ராவா அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ளார் கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நான் ரெட் கலர் எடுத்திருக்கேனா, அதனால் நான் இதை எல்லோ கலர் எடுத்திருக்கேன். கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரு ஸ்ட்ரா எடுத்து அதை இந்த மாதிரி சென்ட்ரலில் கட் பண்ணிவிட்டு அதை பாருங்கள், அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு நான் கம்பி விட போகிறேன். ஏன்னா கம்பி விட்டு இப்படி கட் பண்ணும்போது அந்த எண்டு வந்து கட் ஆகாது. ஸோ அதனால் கம்பி விட்டு இப்படி நான் கட் பண்ணுறேன். ஓகேவா சில்ட்ரன்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கம்பி எடுத்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி பண்ணி விடும்போது நல்லா ஒரு நல்லா விரிஞ்சு அழகாக, இன்னும் அது கொஞ்சம் அழகாக அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் பண்ணி விட்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்து அதை நான் இப்படி ஃபுல்லாக நான் ஒட்டிடுறேன் பாருங்கள். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு கம்பி எடுத்து இந்த மாதிரி நல்லா அதோட எண்டில் நல்லா இந்த மாதிரி பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரியே நீங்கள் சுற்றுங்க. ஓகேவா? நல்லா அழகாக சுற்றும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா அழகாக ப்ரெஸ் பண்ணி நல்லா சுற்றுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி சுற்றுங்க, அப்போ தான் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி ப்ரெஸ் பண்ணி சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதையும் வந்து டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஓகேவா சில்ட்ரன்? டேப் போட்டு ஒட்டிட்டு நல்லா அதை விரித்து விட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பெட்டல்ஸு, அதுக்குள்ளார இதை விட்டு இப்படி க்ளூ கன் போட்டு ஒட்டிடுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் நான் எப்படி ஒட்டுறேனோ அதே மாதிரியே க்ளூ கன் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, லீஃப் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஒரு க்ரீன் கலர் ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப் வர மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதை பாருங்கள் நான் என்ன மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதை இப்படி விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுக்கோங்க நல்லா. அதை கொஞ்சம் இப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு லீஃப் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. பின்னாடி திருப்பி அந்த சிசரோட பின்னாடி இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு உண்மையான லீஃப் மாதிரியே இருக்கும். ஓகேவா? அதை நல்லா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளோ அழகாக லீஃப் மாதிரியே இருக்குது பாருங்கள். அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டேப் இருக்கு இல்லையா, டேப் போட்டு நல்லா இப்படி ஒட்டி விட்டுருங்க. நல்லா லீஃப் மாதிரி பண்ணி
இப்படி டேப் போட்டு நல்லா சுற்றி டைட்டாக ஒட்டிடுங்க. நான் எப்படி ஒட்டுறேனோ அதே மாதிரியே நல்லா டேப் போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திருப்பி நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம ரோஸ் இப்போ ஃப்ளார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி விட்டுறீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளார் கிடச்சிருக்கு பாருங்கள். நான் இன்னும் நிறையா வந்து இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் பாருங்கள். நான் எப்படி லீஃப் பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு லீஃப் ஷேப் கிடைக்கும். பாருங்கள் நான் எந்த மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த சிசரோட பின்னாடி, சிசரோ இருக்கு இல்லையா அதோட பின்னாடி திருப்பி இந்த மாதிரி லைட்டாக பண்ணுங்கள். ரொம்ப பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இதாயிரும். லைட்டாக திருப்பி இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லீஃப் ஷேப் கிடைக்கும். திருப்பி வந்து அதை இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க நல்லா. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். சுருட்டிட்டு இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிடுங்க. அழகாக நல்லா டைட்டாக டேப் போட்டு ஒட்டிடுங்க. டேப் போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து அதில் விட்டு, கம்பி எடுத்து அதுக்குள்ளே இப்படி விட்டுக்கோங்க. ஓகேவா, கம்பி விட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு லீஃப் மாதிரி கிடைக்கும். நான் இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, நான் ஒரு பொக்கே மாதிரி செய்ய போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சில்ட்ரன். இங்கே பாருங்கள் நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரியே செய்யுங்க. நான் ஆல்ரெடி நிறையா ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன், அதுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த லீஃப் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்போ ஒரு பஞ்ச் மாதிரி நான் கட்ட போகிறேன். பஞ்ச் மாதிரி கட்டினேன் அப்படின்னா நான் எனக்கு ஒரு அழகான புக்கே மாதிரி கிடைக்கும். ஓகேவா சில்ட்ரன், இந்த வீடியோவில் நம்ம இதை பார்த்தோம். இதை வச்சு நம்ம எப்படி நம்ம ஒரு வால் ஹேங்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா சில்ட்ரன், நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு லீஃபாக எடுத்து இந்த மாதிரி கட்டும்போது நம்மளுக்கு ஒரு அழகான பொக்கே ஷேப் மாதிரி கிடைக்கும். இதை வச்சு நான் இதை நீங்கள் இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீக் நான் உங்களுக்கு பொக்கே செய்கிறது எப்படி, இதை வச்சு இந்த பொக்கே மாடலை வச்சு நான் எப்படி வால் ஹேங்கிங் செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.